Hi, hello! Welcome and welcome back to our channel, Tamil Beauty Talk. In this video, you can see the Nalpramadhi Thailam. Kottakkal Aari Vaithya Salai Nalpramadhi Thailam. This is the Kunkumadhi Thailam. This is Kottakkal Lendu Vangana Kunkumadhi Thailam. I have reviewed this. I have reviewed this. நல்பிரமாதி தைலத்தை பத்தி நான் ரிவ்யூ கொடுக்க போறேன். இது வந்து நல்பிரமாதி தைலம் கொட்டக்கல் ஆரிய வைத்திய சாலையில நான் வாங்கினது. இதோட ரேட் வந்து 150. நான் டைரக்டா கொட்டக்கல் ஆரிய வைத்திய சாலையில தான் நான் வாங்குறேன். உங்களுக்கும் அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது ஒரிஜினலா இருக்குமான்னு சொல்லவே முடியாது. இதுவும் வந்து குங்குமாதி தைலம் மாதிரி ஒரு ஆயில் பேஸ்ட்ல தான் இருக்கு. இது வந்து நல்ல ஒரு yellow tintல வந்து இது இருக்கும். இதுல என்னென்ன சேர்த்திருக்காங்க இது எல்லாமே இதுல இருக்கும். இதுல வந்து ஒரு நல்ல ஒரு நல்லெண்ண ஸ்மெல் வந்து வருது. ஆமா ஒட்டிருச்சு. நல்ல வந்து ஒரு நல்லெண்ண ஸ்மெல் வந்து வருது. இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 7 டேஸ் வந்து என்னோட ஹேண்டுக்கு வந்து யூஸ் பண்ண போறேன். இது எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஃபேஸ் யூஸ் பண்றதா என்னன்னு பார்க்கலாம். இதோட இது வந்து ஒரு yellow tint. இதோட tint வந்து அப்படியே yellow கலர்ல இருக்கு. இது வந்து அதனால தான் நான் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணல. ஹேண்டுக்கு ஒரு 7 நாள் யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போறேன். என்னோட ஹேண்ட் நல்ல டான் ஆயிருக்கும். சோ வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஹேண்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டுக்கு யூஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு வொர்க் ஆகுது பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னா பிஃபோர் பாத் குளிக்க போறதுக்கு முன்னாடி ஹேண்டுக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்போதும் போல குளிச்சுட்டு வந்துட போறேன். ஸ்பெஷலா எதுவும் போட்டு வாஷ் பண்ண போறதுல நான் எப்போதும் யூஸ் பண்ண டவ் சோப்பு அதை போட்டு தான் நான் வாஷ் பண்ணிக்க போறேன். ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது நம்ம டெய்லியுமே யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா வந்து குளிக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து பிஃபோர் பாத் தான் யூஸ் பண்றேன். ஃபேஸ் பார்த்தால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா தூங்கி எந்திரச்சு காலையில வெள்ளன நான் குளிப்பேன். எந்த சுனே குளிக்கிற வேலை தான் அப்போ வந்து ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தூங்கு முச்சியோடு எந்திரிச்சு தான் 7 நாளுமே நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன். நான் சொன்ன மாதிரி ஸ்மெல் நல்ல ஒரு நல்லெண்ண ஸ்மெல் வந்து அதில் வருது. நல்ல ஒரு திக்கான ஆயில் மாதிரி தான் இருக்கு. அப்ளை மட்டும் பண்ணாம நல்ல ஒரு மசாஜும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நல்லா வந்து செட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்றேன். பெருசா ஒன்றும் டைம் விடல. ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் டெய்லி விட்டேன். இது வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் வந்து பெருசாக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். We'll be right back.
சேனல்ஸ் வந்து 7th டே انا காலையில எழுந்திருச்சு எப்போதும் போல அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் சோ இன்னைக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி இருக்கு நான் கைக்கு எதுவுமே அப்ளை பண்ணல இருந்தாலும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி இருக்கு என்ன இல்லையா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது வேலைய வந்து செய்து நல்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு dry skin இல்ல வந்து லோஷன் போற டைப் கிடையாது நீங்க லோஷன்லாம் நான் போட மாட்டேன் பாடி லோஷன் எதுமே யூஸ் பண்றது இல்ல அப்படின இருக்கிறவங்க இருந்தீங்கனா தாராளமா பிஃபோர் பாத் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாய்ஸ்சரா இருக்கு நல்ல இது வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஒரு 4 hours 5 hours தாங்குற மாதிரி நல்ல ஒரு மாய்ஸ்சரா நமக்கு வந்து இருக்கு எப்பவுமே எல்போல வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு ஒரு 10% வந்து கம்மியா இருக்கு ஏனா ஒரு 7 நாள் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதனால பெருசா ஒண்ணு நான் சொல்ல முடியாது பட் இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப டார்க்கா இல்லாம கொஞ்சம் வந்து அந்த ஷேட் வந்து லைட்டனா இருக்க மாதிரி தெரியுது स्किन வந்து கொஞ்சம் ग्लोவா இருக்கிற மாதிரி காமிக்குது டான் வந்து ஒரு 20% வந்து கம்மி ஆகுது இது வந்து நான் ஒரு 7 நாள் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறனால எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு 7 நாள்ல இந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கிறது பெரிய விஷயம் அதுவும் நல்ல ஒரு ஹெர்பல்ல ஓகேவா சோ அப்படி பாக்கும்போது இது வந்து ஒரு 7 நாள்லயே நமக்கு டான் வந்து கம்மி பண்ணிருக்கு அதே மாதிரி எல்போல உள்ள ब्लैकையும் வந்து ரிமூவ் பண்ணிருக்கு ஒரு ग्लो வந்து கொடுத்திருக்கு ஸ்கின்னோட ஷேட் வந்து ஒரு 2% மட்டும் கொஞ்சம் லைட்டனா இருக்க மாதிரி தெரியுது கொஞ்சம் பிரைட்டனா இருக்கு ஓகேவா இதே நான் வந்து ஒரு 3 मंथ 4 मंथ யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் ஏனா நான் குங்குமாதி தைலம் வந்து ஒரு 7 டேஸ் யூஸ் பண்ணும்போது பெருசு பெருசா நான் எதுவும் சொல்லிரக மாட்டேன் நல்ல ஒரு ग्लो இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ग्लो இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் நான் சொல்லிருப்பேன் ग्लो தான் மென்ஷன் பண்ணிருப்பேன் ஆனா நான் அத ரெகுலரா 1 இப்ப வரைக்குமே அத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ வந்து 1 मंथ 2 मंथ 3 मंथ அப்படி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல சூப்பரா ஒரு கிளாசி லுக் வந்து குங்குமாதி தைலம் வந்து கொடுத்துச்சு ஸ்கின்ன நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து பண்ணி கொடுத்துச்சு சோ வந்து அது ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ரிசல்ட் வந்து தெரிஞ்சது சோ இது ஒரு 7 நாள் அப்படிங்கறனால இந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியிறது பெரிய விஷயம் ஆயில் அப்படிங்கறது நம்மளோட ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ இது வந்து நீங்க யூஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கனா தாராளமா யூஸ் பண்ணலாம் டோட்டல் பாடிக்குமே வீக்லி 2 டைம்ஸோ இல்ல 3 டைம்ஸோ இல்ல 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி நீங்க கணக்கு வச்சிட்டு டோட்டல் பாடிக்குமே நல்ல ஒரு மசாஜ் பண்ணிட்டு அத வந்து ஒரு 1/2 hour விட்டுட்டு அப்புறமா நீங்க வாஷ் பண்ணுங்க 3 டேஸ்க்கு ஒன்ஸ் இத பண்ணீங்கனா டோட்டல் பாடியில உள்ள டான் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்ன நல்ல பிரைட்டனிங் ஒரு ग्लो வந்து ফুল பாடிக்குமே கொடுக்கும் நான் இத வந்து ஃபேஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்காது நம்ம பாடிக்கு வந்து கொஞ்சம் மெயின்டனன்ஸ் பண்ணா போதும் அதனால தான் நான் கைக்கு வந்து ட்ரை பண்ணேன் சோ அதுக்கு வந்து இது நல்லாவே வர்க் ஆகும் நீங்க நல்பிரமாதி தைலம் யூஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கனா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ফুল பாடிக்குமே மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்ல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க இது யூஸ் பண்ணும்போது அத ফুল பாடிக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேல அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து கண்டிப்பா வந்து Dressஓ இல்ல பக்கத்துல வால் மேலயோ பட்டா இதோட டிண்ட் அப்படியே வந்து நமக்கு மஞ்சள் கலர்ல ஒரு டிண்ட் வந்து இருக்கும் அது வந்து நமக்கு போக வாஷ் பண்ணா வந்து வாஷிங் மெஷின்ல போடும்போது பெருசா ஒண்ணு போறது அப்படி தான் இருக்கு சோ வந்து மேக்ஸिमम நம்ம வந்து Dressல ஒட்டாம Dress wear பண்ணாத போது குளிக்க போறதுக்கு முன்னாடி சொன்னேல அந்த டைம்ல பண்றது நல்லது இப்போ நீங்க கைக்கு மட்டும் யூஸ் பண்ணனும் நினைச்சீங்கன்னா மேக்ஸिमम Dressல ஒட்டாம பண்ணுங்க ஏன்னா இது yellow tint வந்து நம்மள இரிட்டேட் பண்ணும் ஏன்னா அது வந்து ஒட்டுது அது போக மாட்டீது அப்படிங்கறனால மத்தபடி இதல சேர்த்திருக்க மஞ்சள் நமக்கு வந்து ரொம்பவே நல்லதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும் பாத்தீங்களா அவங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஸ்ட்ரெச் மார்க் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் வந்து சரியாயிடும் அதுக்கு நான் தனியா வீடியோ போறேன் சோ அதுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு வந்து இந்த ஆயில் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பரா ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் போறதுக்கு ஒரு 6 मंथ யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு 70% 80% ரிசல்ட் வந்து இருக்கும் ஏனா ஸ்ட்ரெச் மார்க் போக வைக்கிறது பெரிய விஷயம் இது வந்து நீங்க 70% வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க் போகும் கண்டினியூ யூஸ் பண்ணீங்க அப்படினா ஒரு வருஷம் இப்ப நான் குங்குமாதி தைலம் யூஸ் பண்றேன்ல அத மாதிரி ஒரு வருஷம் 1.5 வருஷம் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனு வெச்சுக்கோங்களே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க் கம்ப்ளீட்டா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இன்னும் ஃபேஸ்ல வந்து நல்ல ட்ரையா பயங்கர ட்ரையா இருக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு இந்த மார்கழி மாசத்துலலாம் அப்படியே அந்த வெள்ளை கலர்ல அப்படியே நல்லா தெரியும் அந்த மாதிரி இருக்கவங்களும் இது வந்து ட்ரை பண்ணலாம் குளிக்க போறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலாம் ஏனா நல்ல ஒரு மாய்ஸ்சரா இருக்கு ஃபேஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாதிரி இருக்கு நம்ம எதுவுமே போடாம வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமே பொதுவா அந்த ஆயில் நமக்கு திரும்பவும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப நம்மளோட பாடிக்கு நல்லது அப்படி பாக்கும்போது இந்த ஒரு
और ஆயுர்வேதிக் ஆயில் வந்து நமக்கு நல்லது தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க செக் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் பண்ணி அதல தெரிஞ்சிக்கலாம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரைக்கும் டாடா பை பை அண்ட் தேங்க் யூ